சங்கரையாவர்களுடைய இந்த பிறந்தநாளில் நம்மளுடைய தீக்கதி பத்திரிகையை சேர்ப்பது, அது சங்கம் ஒப்படைப்பது என்று ஒரு பொருத்தமான தேதியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். துறை என்எஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வளர்ச்சியில், பொதுவுடைமை இயக்கத்தினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்காற்றி இருக்கிறார். அவர் அநேகமாக கட்சி, வர்க்க வெகுஜன ஸ்தாபனங்கள், விவசாய இயக்கம், அதையும் கடந்து கலை இலக்கிய அரங்கம், அதற்கு பிறகு பத்திரிகை துறை என்று பல தளங்களிலே அவருடைய பணிகள் என்பது எழுந்திருக்கிறது. அதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு கட்சி அணிகளை ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பத்திரிகை சார்ந்த, வாசிப்பு சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய வேலையை உங்களை என்எஸ் அவர்கள் செய்தார்கள். அவர் யாரை பார்த்தாலும் சரி, அது மேடைகளில் பேசினாலும் சரி, கூட்டங்களில் பேசினாலும் சரி, தனிப்பட்ட முறையில் பார்த்தாலும் சரி, அவர் புத்தகம் படிப்பது சம்பந்தமாக, செய்திகள் சம்பந்தமாக, குடும்பத்தை பற்றி கேட்பார். அதுக்கு அடுத்து செய்திகள் சம்பந்தமாக, புத்தகம் சம்பந்தமாக, கட்சி முடிவுகள் சம்பந்தமாக விசாரிப்பது என்பது வழக்கமான ஒரு விஷயமாக இருக்கும். சில இளைஞர்களை பார்த்தா கூட அவங்கள்ட்ட சில வரலாறு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் ஆழமாக பேசக்கூடியவராக இருப்பார். அது எப்பொழுதுமே என்னன்னு சொன்னா, ஒரு நடைமுறை வேலையை மட்டுமல்ல, ஒரு அரசியல் படுத்தக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுல உடைய என் சந்திரையாவுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. அது இப்ப நம்ம பொதுவா சொல்லுவோம், டிகேல வந்து இப்போ கட்சியினுடைய மாநில செயலாளர் மாநில குழு சார்ந்த ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இந்த பத்திரிகைக்கு சந்தா செலுத்தணும்னு சொல்லி. அவருடைய சொல்லினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு அரசியல் கடமை அப்படின்ற முறைகள்ல, இது அரசியல் கடமை என்ற முறையில நிறைவேற்றணும். ஏன்னா பொதுவா வந்து டிகேல வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், டிகேல் நஷ்டத்துல இருந்து அதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுவதை விட, நம்முடைய தேவை என்னன்னு சொன்னா, இன்னைக்கு உழைப்பாளி மக்களுடைய, உழைப்பாளி வர்க்கத்தினுடைய ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய தீக்கது என்பது உழைப்பாளிகளை அரசியல்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஆயுதமாக மாற்ற வேண்டும். அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் விஷயமாக அது கொண்டு செல்ல வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நம்ம தோழர்கள் பல இடங்கள்ல பொதுவா என்ன சொல்லுவான்னு சொன்னா, நான் கூட நீ 10 மயிலாப்பூர்ல ஒரு சந்தா சேகரிக்க போயிட்டு வந்து போட்டு சொன்ன ஒரு தோழர் சொன்னார், எனக்கு நேரமே இல்லை படிக்கிறது. ஒரு கல்வியாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் என்னன்னா, படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லு, நேரமே இல்லைன்னு சொல்லிட்டாரு, நேரம் இல்லைன்ட்டு. அப்புறம் அவர்கிட்ட பேசி நீங்க தலைப்பு செய்தியாவது படிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தா போட்டு வந்தோம்னு வைங்க. அதே இந்த நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம வந்து இப்ப என்எஸ் கடைசி வரைக்கும் பத்திரிகை படிச்சார். அதாவது டிகேர் படிப்பது என்பது இந்து பத்திரிகைய லென்ஸ் வச்சு படிச்சார், படிக்க கண்ணு எழுத்து தெரியல, படிக்கணும்னு அவசியம் இல்லையே. அவருக்கு அதை படிச்சவருக்கு, அதாவது என்னன்னு சொன்னா, அரசியல் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பகத்சிங் அப்படி படிச்சா கேள்விப்பட்டிருக்கோம், பட் கடைசி வரைக்கும் படிச்சார், பலர் பார்த்திருக்கலாம், சென்னையில இருந்ததுனால பார்த்திருக்க வாய்ப்பு. ஆகவே இந்த படிப்பதற்கு நேரம் இல்லை அப்படின்ற விஷயம் என்பதை நாம் ஒதுக்கிவிட்டு, தீக்குதல் படிப்பது என்பது, வாசிக்க வைப்பது என்பது நம்முடைய அரசியல் கடமை. நம்ம கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர்களை தீக்கதிர் வாங்க வைப்பது எதற்குன்னு சொன்னா, படிக்க வைப்பதற்காக. இந்த படிக்க வைத்து விட்டால் நம்ம வேலைகள்ல பலது குறையும். ஒரு கூட்டத்துக்கு 10 தடவை ஒருத்தரை கூப்பிட்டோம்னு சொன்னா, அவரை படிக்க வச்சு தீக்கதிர படிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா 4 தடவை கூப்பிட்டா போதும். ஏன், அவர் ஒரு வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டுமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசர் சொல்லும் பொழுது, பத்திரிகை என்பது ஒரு அமைப்பாளர் அப்படின்னு சொல்கிற பொழுது, நாம் செய்யக்கூடிய வேலைகளை கடந்து அது நம்ம அன்றாடம் அவர்களிடம் நம்முடைய அரசியலை பேசும். டெய்லி ஒரு ஆளுமே சொல்லிட்டு இருக்க முடியாது, நமக்கு தெரியும், கிளை கூடுவதில், அமைப்பு கூடுவதில், அன்றாட சந்திப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு தெரியும். அதை இந்த பத்திரிகையின் மூலமாக இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான அரசியல் விஷயங்களை நம்முடைய நிலைப்பாடுகளிலிருந்து, உழைப்பாளி மக்களுடைய நிலைப்பாடுகளிலிருந்து ஒவ்வொரு கட்சி உறுப்பினர்களுக்கும் தினசரி கொண்டு சேர்ப்பது பத்திரிகை. பத்திரிகை போவது மட்டுமல்ல, அந்த பத்திரிகையை வாசிக்க வைப்பதற்கான முயற்சியை மேல் கமிட்டியில் இருக்கக்கூடிய மாவட்ட குழு, இடை கமிட்டி, கிளை செயலாளர், ஒரு தொடர் முயற்சி. இன்னைக்கு பத்திரிகையில முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்க படிச்சீங்களா அப்படின்னு கிளை செயலாளருடைய இடை கமிட்டி பார்த்து பேசுற கேட்கிறதும், அல்லது இடை கமிட்டி கிளை செயலாளர் ஒரு கட்சி உறுப்பினர் இந்த மாதிரி செய்தி வந்திருக்க படிச்சீங்களா அப்படின்னு கேட்கிறதும், ஒரு பத்திரிகையை படிக்க வைப்பதற்கான ஒரு செயல்பாடுகளாக மாற்ற வேண்டும். அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கட்சி மெம்பர்ல 2000 என்பது இலக்கு. இந்த 2000 நம்ம கொண்டு போயிட்டோம்னு சொன்னா, 2000 இன்னைக்கு எல்லாரும் வாங்குறாங்க, அதே ஒரு 50% மேல கட்சி மெம்பர் வாங்குறாங்க, இன்னொரு 50% வாங்கலாம். அது அந்த படிக்க தெரியாத ஒரு பகுதியை தவிர மீதி பகுதி முழுவதும் கட்சி உறுப்பினர்களை பத்திரிகை வாங்க வைப்பது, ஆண்டு சந்தாவாக, 6 மாச சந்தாவாக, 1 மாச சந்தாவாக,
பத்திரிகை வாங்க வைத்து அவர்களை படிக்க வைப்பது என்பது இன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய அரசியல் கடமை. அதை இந்த சாவனத்தின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும். நம்ம பொதுவா பேசிடுறோம், படிக்கிறதுலாம் குறைஞ்சு போச்சு, எல்லாமே செல்லு பார்த்து செல்லே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு அப்படி ஒண்ணு கணக்கு இல்லை. இன்னைக்கு இந்தியாவில அச்சு ஊடகம் என்பது மிகப்பெரிய ஊடகம் தான். 2009-2010 ஏறக்குறைய 308 மில்லியன், 30 கோடி பேர் பத்திரிகை படி, 200 பத்திரிகை தினசரி பத்திரிகை வருது, 140,000 வார பத்திரிகைகளும் மாதாந்திர பத்திரிகைகளும் வந்து கொண்டிருக்கிறது. 30 கோடி பேருக்கு மேல படிக்கிறான். 2016-17 60 கோடி பேரா மாறுச்சு. அதுவே கொரோனா வந்த பொழுது மீண்டும் 38 கோடி பேரை குறைஞ்சு போச்சு. அதே பத்திரிகை படிப்பது என்பது வாசிப்பு என்பது பொதுவாக அதிகமாக இருக்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம கட்சி அமைப்புக்குள்ளேயே குறைஞ்சு போச்சு, யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம நம்ம கிட்ட வேணா கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக வாசிப்போம், பத்திரிகைகள் அதிகமாக இருக்கிறது. முன்னாடி ஒரு பிரிண்டிங் மீடியா மட்டும் சொன்னா, இப்ப டிஜிட்டல் வாசிப்பு ஏறக்குறைய ஒரு 24-25% டிஜிட்டல் படிக்கிறாங்க. ஆடியோ வந்தாச்சு, இப்ப நம்ம மார்க்சிஸ்ட் ஏறக்குறைய ஆடியோல ரெகுலரா போட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டுரையை வந்து நம்ம வந்து படிக்க முடியுங்க, காதல கேட்டுக்கலாம். தினசரி பத்திரிகையில் அப்படி வந்துருச்சு. ஆகவே வாசிப்பு என்பது ஒரு களம் தாண்டி அச்சு ஊடகம், டிஜிட்டல், அதுக்கப்புறம் ஆடியோ அப்படின்னு அதிகமாகி போச்சு. இந்த நேரத்துல நாம் நம்மளுடைய அணிகளை, நம்முடைய உறுப்பினர்களை வாசிப்பு என்ற விஷயத்திற்கு பழக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி பழக்கப்படுத்துவதற்கு அது அரசியல் ரீதியான வாசிப்பிற்கு தீக்கது என்ற பத்திரிகை என்பது அவர்கள் கையில் கிடைப்பதும், அதில் குறிப்பாக நான் பல நேரங்களில் பல கூட்டங்களில் கேட்கிற பொழுது தலையங்கத்தையும் அல்லது வரக்கூடிய முக்கியமான கட்டுரைகளையும் படிச்சியும் கேட்டால் பெரும்பாலான தோழர்களுக்கு படிக்கலையான நேரம் இல்லை அப்படின்னு போயிருது. ஆகவே அது ஏதாவது வகையில நேரம் கிடைக்கிற பொழுது அதை படித்து வைப்பது என்பது நாம் மற்றவர்களோடு கலந்து நமக்கு இந்த அரசியல பிடிப்பு வருமா இல்லையா, நம்மளுடைய அரசியல் மீது நாம் எடுக்கிற முடிவின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும், பிடிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டு நடக்கக்கூடிய செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா. ஒன்னொன்னு தேடுறாங்க, பணத்தை விடை கிடைக்காம விட்டுறாங்க. அதை தேடி எடுப்பதற்கான வேலைகளை இந்த அரசியல் உறுதிப்பாட்டை நாம் கொண்டு வருவதற்கு தீக்கை வாசிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவேதான் நம்ம கட்சி உறுப்பினர்களில் 100% இதை படிக்க முடியாது, படிக்க முடியாதவர்கள். நீங்க இந்த படிக்க தெரியாதுன்னா ஒரு அவமானகரமான செய்தியில படிக்க தெரியாது. படிக்க தெரிந்தும் படிக்காமல் இருப்பது ஒரு அவமானகரமான செய்தி. ஆகவே படிக்க தெரிந்து நாம படிக்காம இருந்தோம்னு சொன்னால் அது சிக்கலான விஷயம். ஆகவே நாம் அதை நோக்கி போவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம எடுத்திருக்க முடிவின் அடிப்படையில், ஏன்னா நேரம் இல்லை. எந்த புரட்சியாளரும் வரலாற்றுல யாரு கேட்டாலும் எவ்வளவு பெரிய நெருக்கடியில ஆயுத போராட்டம் நடத்தவர்கள்லாம் படித்துக் கொண்டுதானே இருந்தார்கள். எளினா இருந்தாலும் சேகுவாராக இருந்தாலும் பகத் யாரை நாம எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். ஏன் நம்ம தோழர் நல்லசிவன் அவர்கள் யாரை பார்த்தாலும் பத்திரிகை படிச்சியா, புத்தகம் படிச்சியா, அவர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஒரு தோழர் உதவிக்கு போறாரு, அவருடைய அந்த நினைவு மலர் வந்திருக்கு, உதவிக்கு போறாரு. ஏன் அனுப்பிச்சான்னு கேட்கறாங்க, இல்ல சொல்லுங்க எங்களை பார்த்துக்கிறது ஆள் இருக்கு ஜிஹெச்ல, இல்ல பரவாயில்ல அனுப்பிச்சு இருங்க. ஒரு நாள் பார்த்தா ரெண்டாவது நாள் கூப்பிட்டு கேட்டாரு, நேத்துல இருந்து பாக்குற நீங்க வந்திருக்கீங்க, உங்க கையில ஒரு புத்தகம் கூட இல்ல, நீங்க படிக்க எதையுமே படிக்கலன்னு கேட்ட. என்ன கேட்டாருன்னா, இந்த நேரத்துல கூட நீங்க படிக்கலன்னா வேற எந்த நேரத்துல படிப்பீங்கன்னு கேட்ட. சும்மா உட்கார்ந்து இருக்க நேரம் தானா. அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, நாளைக்கு நீங்க இன்னைக்கு பாத்துக்கிறது வரதான் தான், ஏதோ புத்தகத்தோடு வாங்க இல்லாட்டி வராதுன்னு. எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, நீங்க எப்படி ஊழியர்களை ஏன் அவரு சந்தித்து ஆளை சொல்கிறாருன்னா, நாம் சந்திக்கிற கட்சி மெம்பர்களை ஒரு வாசிப்பு பழக்கத்துக்கு உருவாக்குவதற்கான ஒரு தொடர் முயற்சி என்பது நம்ம பக்கத்திலிருந்து இருக்க வேண்டுமா இல்லையா. ஆகவே பலரை பேசுகிற பொழுது அவர் நம்ம என்ன பேசணும்ன்றது பிரச்சனை, என்ன செய்கிறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம், என்ன முடிவெடுக்கிறோம் என்பதை விட என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். ஆகவே இன்னைக்கு நம்ம கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான உறுப்பினர்களையும் ஒரு அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக வெற்றி கொள்ள வேண்டிய தேவை என்பது நமக்கு இருக்கிறது. அந்த தேவையின் அடிப்படையில அவங்களை இயக்கத்துல கலந்து கொள்ள வைப்பதற்கும், அமைப்பை விரிவாக்குவதற்கும், ஒரு அரசியல் பார்வையை விரிவுபடுத்துவதற்கும் நாம் இன்றைக்கு பல்வேறு வடிவங்களில் கூட்டங்கள், வகுப்பு எது எடுத்தாலும் சரி, அதை விட பிரதான ஒரு ஆயுதமாக பத்திரிகை என்பது இருக்கிறது. அந்த பத்திரிகையை ஒவ்வொரு கட்சி உறுப்பினர் கொண்டு செல்வதற்கு நாம் எல்லா மட்டங்களிலும் கிளை வாரியாக
பத்தியை எடுத்து யாரையெல்லாம் வாங்க வைக்க முடியுமோ, குடும்பத்தில் மூன்று பேர் இருந்தால் ஒரு பத்திரிகை போதும், அல்லது அந்த குடும்பத்துல ஒருத்தர் படிக்க தெரியாதுன்னா விட்டுலாம், மீது எல்லாத்தையும் வாங்க வாய்ப்புள்ள அனைவரும் பத்திரிகை கொண்டு செல்வது ஒரு விஷயம், படிக்க தூண்டுவது இரண்டாவது விஷயம். இது ரெண்டே செய்தோம் என்று சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம கட்சி உறுப்பினர் மூலமாக நாம் போடக்கூடிய திட்டங்கள், அவரு என்ன சொன்னார்ல, சிங்கார வேளரின் சென்னையாக மாற்றுவோம் என்று சொன்னார் பாருங்க, அப்படி சிங்கார வேளருடைய சென்னையாக மாற்றுவதற்கு தீக்கதிரை அனைத்து உறுப்பினர் கொண்டு சேர்ப்பதும் படிக்க வைப்பதும் இந்த நேரத்தில் நாம் சபதம் எடுத்து இந்த மாத இறுதிக்குள்ள செய்து முடிப்போம் என்று சொல்லி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறி முடிப்பேன். நன்றி, வணக்கம்.